ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசிக்கு. இன்னைக்கு நம்ம வேற லெவல் ரசிகன ஆர்க் சர்வைவல் வேர்ல்டு மோடடி கேம் பிளே தான் ப்ளே பண்ண போறோம். கடைசி வீடியோவில் ஒரு மான் பாஸ் ஃபைட் வேற லெவலில் பெருசாக இருப்பாவன், அதுக்கப்புறம் கேவோஸ் பாஸ் ஃபைட் பண்ணி ரெண்டையுமே டேம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரோஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த மானோட பேர். எஸ் கரெக்ட், ட்ரூ மீனிங்க, ஒரு கேஜ் மாதிரி போட்டுட்ருப்பேன் எல்லாமே நம்ம ப்ரோஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு லைட்டாக அப்படியே நான் வந்துச்சு, ஆமாம் ப்ரோ அவனே தான். பட் இதில் அவனோட பேர் ஏதோ எலிமெண்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பவர் எல்லாமே ஒரு சிலது சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, சரி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஒரு சில வேரியண்டெல்லாம் நம்ம புது புது இதெல்லாம் போட்டிருக்கோம். அந்த மோட்ஸ் அன்னைக்கு கூட இடையில பார்த்தோம், அந்த ஒயிட் கலர் டிராகன் இந்த மாதிரி எல்லாம், அதை எல்லாத்தையுமே நம்ம டேம் பண்ண ட்ரை பண்ணோம். பட் டேம் பண்ண முடியல. ஸோ அதை எப்படி டேம் பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படி இல்லைன்னா நம்மளே டேம் பண்ணி நம்ம அதோட பவர்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா, ஓகே கைஸ், நம்ம யார் எடுத்துகிட்டு போகலான்னா, நம்மளுடைய பறப்பம் எங்கேயே இருக்கான். பர்பன் எடுத்துகிட்டே போய் நம்ம ஒவ்வொரு வேரியண்ட்டாக பார்ப்போம். டேம் பண்ண முடிஞ்சதை நான் டேம் பண்ணுறேன், இல்லைனா அந்த வேரியண்ட் அப்படியே நம்ம கிரைண்ட் அடிச்சிட வேண்டியதான். ஏன்னா அந்த வேரியன்ட்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு வேற லெவலில் தாறுமாறாக இருக்குது. அதனால் அதை ரைட் பண்ணியே ஆகணும். ரைட் பண்ணி எப்படியாச்சும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, நம்மளுடைய லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னா, கில்லர் 49 எவனும் இருக்கான். பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கு. இவனை தான் நம்ம இது டெஸ்ட் பண்ண போகிறோம். இவனோட பவர்லாம் பார்க்கவே வேற லெவலில் இருக்கான். சரி ஓகே, இவனோட பவர் டெஸ்ட் பண்ணிடுமா. அப்படியே தலைவர் வாடா, செம ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கான். பின்னாடி ஸ்வாட் வேற லெவலில் வச்சுருக்கான். ஃபஸ்ட்டு பவர் போடு, செகண்டு சம, நெக்ஸ்ட்டு ப்ரோ என்ன ப்ரோ இத்தனை பவர் இருக்குது இவனுங்களா. நெக்ஸ்ட்டு 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 அவ்வளோதானா, மூணு பவருங்க வேற மாதிரி. அங்கே பாருங்க, ஒரு சூறாவளியும் உண்டாக்குறான். நெக்ஸ்ட்டு ஜம்ப் பண்ணாலும் பாருங்கள், ஒரு அனிமேஷனோட ஜம்ப் ஆகிறான். நடந்து போகையில் அப்படியே ஸ்கிட் ஆகுது, வேற லெவல் ப்ரோ. இவனையெல்லாம் ப்ராப்பராக டேம் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட்டு ப்ராப்பராக டேம் பண்ணுற மாதிரி இல்லை கைஸ் இது. சரி ஓகே இருங்க, ஒரே ஒரு பவர் மட்டும் போட்டுடலாம். அடி இந்தாட பவர் வாங்கிக்கடா, சொத்து போங்கடா. அடி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். யார் அவன், எங்கே அவன், 670 அடி 600. சரி இருங்க, ஒரே ஒரு அட்டாக் பண்ணி பார்ப்போம். வாங்கிக்கடாடி, நீ கம்மியாக தாங்க கைஸ் டேமேஜ் பண்ணுவான். அந்தளவுக்கு ஓவர் பவர்டெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு டீசனான பவரு. ஆனால் இவனை வச்சு ரைட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. கிரவுண்டில் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கான், செம ஜாலியாக. அவங்க பாருங்கள் வேறு மாதிரி. சரி கைஸ், இவனை கொண்டு போய் நம்மளுடைய வீட்டில் நிறுத்திட வேண்டியதான். போகிற வழியில் ரிக்ஸு குறுக்கணிக்கிறான். ரிக்ஸு செத்து ரிக்ஸு. ஓகே இப்போ இங்கே நிறுத்திடலாம் கைஸ். தலைவா இங்கேயே நில், நம்ம வீட்டில் அப்படியே. ஓகேவா கைஸ், இந்த இடத்துக்கு நிறுத்தி வச்சுருக்கேன். நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கிற ஆளை இறக்கி விட்டாச்சு. நெக்ஸ்ட் ஆள் பார்க்குறக்கு என்னங்க, கிட்டத்தட்ட நருட்டோ மாதிரி தான் இருக்குது. பட் இதில் ஏதோ ஒரு அனிமியோட தடத்தட்டங்க இருக்குது. இது என்ன அனிமின்னால என்னால் கண்டே பிடிக்க முடியல. ரக்க வச்சுட்டு இது என்ன கேரக்டர்னே கண்டுபிடிக்க முடியல. சரி ஓகே, இதோட பவர்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவோமா. வாடா தலைவர், 3 2 1 ஃபஸ்ட்டு போ. ப்ரோ சூப்பர் ப்ரோ, வேற மாதிரி. இப்போ நிறுத்துறான், வேற லெவலில் ஒரு பவர் போடுறான் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஏதோ கிக் விடுவான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பக்கு ப்ரோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பவர் பக்கில் இருக்குது, இன்னும் ஃபுல்லாக ரெடி பண்ணலையாட்ருக்கு. நெக்ஸ்ட்டு பறப்பானா ப்ரோ, பறக்கிறா ப்ரோ இவ, வேற லெவலு. டே சவனா டே, இரு இங்கே போய் பவர் போடு. இது சம, இப்போ அவனுக்கு டார்கெட் பண்ணு. கீழே போடுறான், அடா டூடோக் போடுறான். போடு போட்டு போடு, டூடோ கொண்டுருச்சுக்க நம்மள. நெக்ஸ்ட்டு ஒரு ரோபோட் மாதிரி ஒரு ஷூட்டை போட்டு வேற லெவல் பெரிய ஸ்வாட் வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். இவனத்தை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். தலைவர் கண்டிப்பாக கத்தியோட பவர் இவனுக்கு இருக்குதுங்க, அதனால தான் இத்தனை சோடு கத்தி கொடுத்துருக்கானுங்க. ஃபஸ்ட்டு போடு ப்ரூ, வெறியான கத்தி பவர் ப்ரோ. அங்கேருந்து வந்து டம்முன்னு அடிக்கிறான், அங்கே நிற்கிறவங்களுக்கு டேமேஜ் ஆகும்னு நினைக்கிறான். நெக்ஸ்ட்டு பவர் கத்தியை சுற்று சுற்றுன்னு சுற்றுறான். நெக்ஸ்ட்டு போடு, நம்ம ஆசை பண்ணுவான்ல ஸ்கேர்லெட் கிங்கா, அவனை மாதிரியே பண்ணிட்டுருக்கான். நெக்ஸ்ட்டு ஏ ரொக்க வந்துருச்சு ப்ரோ, பரப்பனாட்டு இருக்குது. ரொக்க வந்தா ப்ரோ, சூப்பர்மேன் மோடாட் இருக்குதுங்க. டக்குன்னு அந்த இடத்துல இருக்க ரக்கையை வடிச்சிடான். போது ரக்கையை ஆஃப் பண்ணுறான், ரக்கையை ஆஃப் பண்ணு. ஆடா ரக்கையை ஆஃப் பண்ணுறான். இருங்க இப்போ இவனுக்கு பவர் போடு, போடுறோம் சொத்து போடாடே ரிக்ஸு சமயம். இருங்க சுத்துற பவரை இவனுக்கு போட்டு போவோம். சம கரகரகாரன்னு சுற்றுறான் கைஸ். இந்த கேரக்டர்லாம் ப்ராப்பராக டீம் பண்ணி ப்ராப்பராக ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். பட் இவனுங்க அந்த மாதிரி பண்ணாமல் ஏதோ கசகசன்னு பண்ணி வச்சுருக்கானுங்க. ப்ராப்பராக டீம் பண்ண முடியல. ஹேய் ஜம்ப் பண்ணுறங்கள ஒரு அனிமேஷனா, பாட்டு வேற பாடுது. இப்போ பாரு இங்கேருந்து ஒரு ஜம்ப்பை போடுறோம், அவ்வளோ தூரம் போகல. அப்போ பறந்துட வேண்டியதா ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. சரி நில்ற தம்பி, இவனை இதே இடத்துல நிற்க வைப்போம். ஓகேவா, ஓ இவ யாருன்னு தெரியுதா, நம்ம போன வாட்டி மோடானு தெரியுமா, அபிசிஸில். அபிசிஸில் இதே மாதிரி ஒரு வேரியண்ட்டு பார்த்தங்க, பேர் வேற மறந்துட்டேன். கிட்டத்தட்ட இவனை பார்த்தா அவனை மாதிரி தாங்க எனக்கு ஃபீல் ஆகுது. சரி ஓகே, இவனோட பவர் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பறப்பானா, ஆமாம் ப்ரோ பறக்கிறான் ப்ரோ, வேற மாதிரி. ஃபஸ்ட்டு பவரு
செகண்ட் பவரு தேர்டு. என்னடா ப்ரூ, என்ன ப்ரூ, எல்லாம் ரெட் கலரில் மாறுது. நெக்ஸ்ட்டு வேறு ஏதோ பண்ணுறான். பரப்பா நாட்டிருக்குது. இருங்க, இவனுக்கு போய் அந்த சி பவரை போட்டு பார்ப்போம். இந்தாடா போடுறவனோட போகிறேன். என்ன பார்ப்போம், போட்டான் ப்ரோ. கூடு பாருங்க, இந்த இடம் ஃபுல்லாக என்னமோ நடக்குது. வேறு லெவலில் டேய், ஆனால் ஹெல்த்தெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்க மாட்டிருக்குது. கொல்லு கொல்லு கொல்லு, கொண்டுட்டான் ப்ரோ. இவன் பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவனை ஆல்ரெடி நம்ம அபிசிஸ் ஃபஸ்ட்டில் டேம் பண்ணியிருக்கோம். எனக்கு டேம் பண்ண ஞாபகம் இருக்குது, ஆனால் பேர் மறந்துட்டேங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த பேர் ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கிற ஆளும் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கான் ப்ரோ. இத்த சோடு கையா, அது இத்த சோடு நகம். அடா பாவி, என்னங்க பண்ணுவான், எப்படி சாப்பிடுவான் இத்த சோடு நகத்தை வச்சுக்கிட்டு? காலும் ஒரே ஒரு குச்சியாட்டை தாங்க நீட்டிகிட்டு இருக்கு. ஷார்ப்பா, வேறு எதுவுமே இல்லை. பயங்கரண்டாடி. சரி, இவனோட பவரில் இப்போ டெஸ்ட் பண்ணுவோமா? வாடாடி. என்ன ப்ரோ, நாலு காலில் ஓடுற மாதிரி இருக்குது இங்கே பாருங்க. ஆமாம் ப்ரோ, இங்கே பாருங்க எப்படி போயிட்டுருக்கான்னு தெரியுதா? கையில் தான் மேக்ஸிமம் ஓடுவான்ட்ருக்குது பார்த்தா. சரி, இவனோட பவர் போடுறான். ஃபஸ்ட்டு பவரு சுற்றி ஏதோ போடுறான். நெக்ஸ்ட்டு போடு. நெக்ஸ்ட்டு ஏதோ வேறு லெவல் பவர் போட போகிறான். ஆமாம், நெக்ஸ்ட்டு ஏதோ பண்ணானே. என்ன ப்ரோ பண்ணுறான்? ஓ, ஏரில் பரப்பானாட்டிருக்குதுங்க. ஓகே, சரி, இவனை முடிச்சுட்றாடே, சாவுங்கடாடே. ஆனால் ஹெல்த்தெல்லாம் இவனுக்கு கம்மியாக இருக்குதுங்க. லெவலப் பண்ணால் தான் நல்லா ஹை லெவலில் வருவான். பட் இவனும் வெறியாக இருக்காங்க ப்ரூ. என்னால் நம்பவே முடியல. ஒரு நிமிஷம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. மூணு பேர் ஒருத்த மேலே ஒருத்தர் ஏறி இருக்கும். கீழே இருக்கிறவன் பாவம், அதுக்கு மேலே இருக்கிறவன் சரியான குண்டு பண்ணி. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். என்னடா இப்படியெல்லாம் யோசிச்சு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க? வேறு மாதிரி ஜம்ப் பண்ணுவானா என்ன ப்ரூ? அதுக்கு ஒரு அனிமேஷன். இப்போ கீழே இருக்கிறவன் ஹேண்டில் பண்ண முடியலன்னா என்னென்னலாம் நடக்கும், அந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுருக்கானுங்க. இப்போ ரெண்டு பேர் வரானா? இப்போ தான் அந்த மாதிரி ஆச்சுங்க பாருங்கள். ஜம்ப் பண்ணியில் அப்படி கீழே விழுகிற மாதிரி ஆகுதா, மறுபடி மேலே ஏறான். அதுக்கு ஒரு அனிமேஷனு. நெக்ஸ்ட்டு சுற்று ஹெலிகாப்டர் ஷாட்டு மாதிரி ஒன்று போடுறான், குத்துறான் இவன். நெக்ஸ்ட்டு வேறு எந்த பவருமே இல்லையா? சரி, ஓகே. பட் இது ஒரு புதுசாக இருக்குதுங்க. இந்த மாதிரியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. சரி, ஓகே, இவனையும் கொண்டு போய் நம்ம மேலே ஷோகேஸில் நிறுத்திட வேண்டிதான். தலைவா, இங்கேயே நில்லு. வேற மாதிரி இப்படியெல்லாம் எப்படா யோசிக்கிறாங்க? இங்கே பாருங்களேன், எப்படி யோசிக்கிறாங்கன்னே தெரில. இந்த மாதிரியெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ரோ. நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஒரு வேறு லெவல் கொம்பு வச்ச ஒரு மாடு தான் இருக்குது. அங்கே பாருங்கள், புகை விட்டுக்கிட்டு இருக்குது. இதை தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். தலைவர் வாங்க வாங்க வாங்க. ஓகே, ரைடு ப்ரோ. புகையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்குது, ஏர்லேயே நடந்து போயிட்டுருக்கு. இருங்க, இதோட பவர் கொஞ்சம் கிரவுண்டுக்கு போய் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவரு நினச்சேன் முட்டுற பவர் தான் ப்ரோ. நெக்ஸ்ட்டு பின்னாடி போய் டம்முன்னு முட்டுது. நெக்ஸ்ட்டு வேறு எந்த பவருமே இல்லையா? அட பாவி, இதுக்காட நான் அங்கேருந்து வந்தேன். பார்க்குறக்கு ரியாலிட்டியாக இருக்குது மாடெல்லாம் பார்க்குறக்கு. பட் ஒரு பவர்தாக கொடுத்துருக்கானுங்க, ஒர்ஸ்ட்டுங்க. அப்புறம் இவங்களெல்லாம் ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாடெல்லாம் ஆல்ரெடி நம்ம அபிசிஸ் மோடாடியிலேயே அவனை பார்த்த மாதிரி லைட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. கன்ஃபார்மாக தெரில. சரி, ஓகே, நிறுத்தி வைப்போம். ஏன்னா இது எங்கேயும் எனக்கு இவனை இந்த மாடை மட்டும் எனக்கு பார்த்த மாதிரி தோணுது. பட் இவனுங்கெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் அந்த மாடை ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்குது. சரி, ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. ஒரு லேடி தான் சுற்றி சீல்டு அது இதுன்னு என்னமோ நிறையா போட்டு வச்சுருக்காங்க. சரி, இதோட பவர் டெஸ்ட் பண்ணுவோமா? வாங்க, கொஞ்சம் ஓப்பனான இடத்துக்கு போய்க்கலாம். பறக்காதாட்டு இருக்குது இது. சரி, ஓகே, எங்கேயே டெஸ்ட் பண்ணுமா? 3, 2, 1 போடு போகிறேன். என்ன இது, துப்பாக்கி ஷார்ட்கன் மாதிரி சொல்லுது. வேறாம, நெக்ஸ்ட்டு சொல்கிறதானா? நெக்ஸ்ட்டு சொல்கிறதான் ப்ரோ. நெக்ஸ்ட்டு ஓ, பறக்கிறது ஆல்ரெடி அந்த பறக்குறதுல அந்த இதுக்கு முன்னாடி வேரியன்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான். பவர் வாங்கிக்க, செத்துப்போ. மேலேருந்தே அட்டாக் பண்ணலாம் மாட்டிருக்குங்க. கொஞ்சம் ஹை பவர் போடு. மேலேருந்தே அட்டாக் பண்ணிக்கலாங்க வேறு மாதிரி. பட் அந்தளவுக்கு பவரெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு டீசண்டான பவர் தான். இர்ரா அவனுக்கு வேறு ஏதாச்சும் அட்டாக் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அவ்வளோதானா? வேறு எதுவும் போட முடியல. சரி கைஸ், இதோட பவர்ஸ் அவ்வளோதான். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் வேரியண்ட்டும் ஏதோ ஹெலிகாப்டரா ஷீல்டு மாதிரி வச்சுட்டு ஒரு மாதிரி வெறியாத்தான் இருக்குது. இதோட பவர் போடு. ஓ மை காட், சுடுதுங்க. இருங்க, இது சுட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். லைட்டாக பறக்குது. இதை வாங்கிக்க, இவனெல்லாம் அடிச்சிருவானுங்க. நம்ம ஹெல்த்து கம்மியாக தான் இருக்கும். ஐயோ ப்ரோ, வரான் ப்ரோ, பறந்துடுறான். பறந்துரு. எப்படி தப்பிச்ச பார்த்தீங்களா? இந்தாடா வாங்கிக்கடா. இந்த நெக்ஸ்ட்டு பவர். நெக்ஸ்ட்டு சுட்டுக்கிட்டே எல்லாமே சுடுறாங்க. வேற வர்றாடி, விதவிதமாக சுடுறான். சரி இருங்க, இவனாச்சு பொடிச்சிருந்தானே அவனை அட்டாக் பண்ணி பார்ப்போம். ஓகே, பறக்கிறத ஸ்டாப் பண்ணுறாடி. ஏ இறா, பவர் போடலான்னு பார்த்தான். நெக்ஸ்ட்டு பவரு. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். பெருசாக புதுசாக வேறு எந்த பவரும் போடல. ஆல்ரெடி போட்ட பவர் தான் போட்டுக்கிட்டு இருக்கான் ப்ரோ. என்ன கொள்றதுக்கு வந்துட்டானுங்க ப்ரோ. பரடா
பிறந்தனா அப்படியே தப்பிச்சு போயிடுவேன். இப்போ என்னடா பண்ணுவேன், என்னையெல்லாம் வந்து பிடிக்க முடியாது. ஐயோயோ வந்துடுவானாட்டிருக்குதே ப்ரோ, எங்கே போனாலும் வந்துக்கிட்டே இருக்கான் ப்ரோ. இருங்க ப்ரோ, குழிக்குள்ளே தள்ளி விட்டு போயிடலாம். போடா குழிக்குள்ளே போய் விழுவிடும், இப்போ வர முடியாது ப்ரோ அவனால். எப்படி மூளை யூஸ் பண்ணனா, சரி வாக போய் நிறுத்திடலாம். பட் பறக்கிறதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, அதை நினைக்கலாம் வேறு மாதிரி இருக்குது. ஓகே லேண்டாவோட தலைவரே, நீ இதுக்கு பக்கத்துலேயே நில்லு, வேற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு உயிரினம் தாங்க, இது என்ன உயிரினு என்னால் சொல்லவே முடியாது. இதைத்தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சரி ஓகே, இங்கேயே டெஸ்ட் பண்ணிடுமா? சரி இருங்க, இங்கேயே டெஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பவரு லேசரா, வேற மாதிரி. நெக்ஸ்ட்டு பவரு, நெக்ஸ்ட்டு வேறு ஏதோ பொண்ணு துப்பாக்கி மாதிரி லைட், அங்கே பாருங்கள் புல்லட்டு போகுது. நெக்ஸ்ட்டு பவரு ஃபயரு, சுற்றியும் போடுது ப்ரோ, அல்டிமேட்டாக இருக்குது ப்ரோ. இதெல்லாம் பார்க்கவே அப்படியே ரியாலிட்டியாக தான் இருக்குது. அது இல்லாமல் அந்த ஹீட் வேவ் வருது தெரியுது அந்த டைனோக்கு மேலே, அதுவும் ஒரு செமையாக பண்ணி வச்சுருக்கானுங்க. சரி ஓகே, அவ்வளோதாங்க ஈஸி. இதோட போவரு எல்லாம் பண்ணானுங்க, பட் டேம் பண்ணி ப்ராப்பராக விளையாடுற மாதிரி பண்ணி வச்சுருக்கலாம். இவ்வளோ வேரியன்ஸும் சும்மா இருக்குது, டேம் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்துருக்குங்க. ஏன்னா இத்தனை கிரியேட் பண்ணியிருக்கானுங்க, ஜஸ்ட் டேம் பண்ணுற மாதிரி பண்ண முடியாதா என்ன? என்னங்கடா டே ப்ரோ, இது யாரும் நாமும் இருக்கா? இதை கூட நம்ம டேம் பண்ணுமே, அபிசிஸில் ஏதோ அபிசிஸ்ன்னு வரும்னு நினைக்கிறேன். அதே தான், அதே வேறு மோட்டில் இருக்குது, தெரியுதா ப்ரோ? என்ன ப்ரோ நடக்குது இது? ஐயோ நம்ம டேம் ஒன்று எனக்கு நல்லா நாம இருக்கு, அபிசிஸ் ஃபஸ்ட்டு வெர்ஷனில், அதுக்கு பேர் என்னன்னு தெரில. பட் இந்த இதே வேறு மோடில் கோஸ்ட்டுன்னு போட்டு வச்சுருக்கானுங்க பாருங்கள். அடா பாவிகளா, அப்போ இதோட ஒரிஜினல் பேர் என்ன தான்டா? இத்தனை நாளாக நம்மளை ஏமாத்திட்டாளுங்களா ப்ரோ? இங்கே பவரெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பவரெல்லாம் லைட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு வச்சுருப்போம்னாட்டு இல்லையா, சின்ன போடுறது. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு, ஆனால் பவர்லாம் மாறுது, வேரியண்ட்டு சேமாக தங்கைஸ் இருக்குது. இந்த வேரியண்ட் ஆல்ரெடி அபிசிஸ் வெர்ஷன் ஒன்றில் நம்ம டேம் பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு அபிசிஸாக ஏதோ ஒன்று சம்திங் வருங்க, பேர் எனக்கு மறந்துடுச்சு. ஆனால் பவர்லாம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க, அது வேறு மாதிரி பவர் போட்டுட்ருக்கோம். சரி ஓகே, இதையும் கொண்டு போய் நம்ம நிறுத்தி வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஆள் ஏதோ ஒரு அனிமி கேரக்டர் ஆட்ட தான் இருக்குது, ஸ்வாடை வச்சுட்டு வெறியாக இருக்கான். உங்களோட பவர் என்ன? சாம ஸ்வாடில் வித்தை காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு வேற மாதிரி. நெக்ஸ்ட்டு கூடு, என்னடா பாட்டு படித்தோம் செமங்க. நெக்ஸ்ட்டு ஓ பறப்பானாட்டு இருக்குதுங்க, பறக்குறியா என்ன? இருங்க அந்த பவர்னோட பொருள். ஏதோ லைட்டாக பாட்டு பண்ண மாதிரி சவுண்டு கேட்குது, நீங்கள் எவனாச்சும் அட்டாக் பண்ணி போமா? இப்போ போடுறோம், செத்து போடாடு. இங்கே இப்போ போடு, இப்போ போடு, போட மாட்டேங்கிறேன், இப்போ போடு. தா டேமேஜ் தாகுதான். ஓகே இந்த கேரக்டர் நல்லாயிருக்கு, கத்தி இதெல்லாமே சூப்பராக இருக்குங்க ப்ரோ. என்னது ப்ரோ இது, இங்கே பாருங்கள் எப்படி க்யூட்டாக தூங்கிட்டு இருக்குன்ட்டு. லேடி தான் நாட்டிருக்கு, இருங்க அதோடய பவர் என்னன்னு போய் பார்ப்போம். பறக்கிறதானா ஃபஸ்ட்டு பவரு, ஓ மேஜிக் ஆட்டிருக்குதுங்க செம. நெக்ஸ்ட்டு க்யூட்டான பட்டர்ஃப்ளை மாதிரி தான் இருக்குது, அவ்வளோதானா பவரு? அடப்பாவிக்கலாம், நிறையா பவர் இருக்குன்னு நினச்சினேடா, கடைசியாக ஒரே ஒரு பவர் தான். சரி ஓகே, இதையும் நம்ம இங்கே நிறுத்தி வச்சிட வேண்டியதான். பட் அது செம க்யூட்டாக தூங்கிட்டு இருக்குதுங்க, அங்கே பாருங்களேன் எப்படி தூங்கிட்டு இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு துப்பாக்கி வச்சுருக்கிற ஒரு லேடி தான் ப்ரோ, வித்தையெல்லாம் காட்டுது ப்ரோ இந்த லேடி. இப்போ பவர் போடு, சுடுறது தாங்க இதோட பவரு, முக்கியமான பவர். நெக்ஸ்ட்டு அங்கே பாருங்கள், சுடுறது தான். நெக்ஸ்ட்டு போடு, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பறக்கமா என்ன? ஏ கையில் இது வந்துருச்சுங்க, அந்த ஸ்கேட் போர்டு மாதிரி, யாரில் பறக்கிற ஸ்கேட் போர்டு, வேற மாதிரி. இங்கே உன்னோட பவர் போடிப்போம், பவர் போட முடியாதா? போடுது, அப்புறம் என்ன டேமேஜ் எல்லாம் ஆகுது, எங்கேருந்தே சொல்ல மாட்டிருக்கு. நெக்ஸ்ட் அந்த பெரிய பவர் போடல, அது லேண்ட் ஆனால் தான் போட மாட்டிருக்கு. இங்கே பாருங்கள் ஸ்கேட் போர்டில் எப்படி நான் போய்கிட்டு இருக்கேன், டேன் 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 டேன். சரி ஓகே வாங்க, அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ரோபோட் மாதிரி ஒரு ஷூட்டை போட்டுட்டு ஒருத்தன் தான் நின்றுக்கிட்டு இருக்கான், இவனை தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். போடுறவனோட போகிறான். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கத்தி சுற்றுறான், கத்தியில் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு பறக்கிறியா? ஓகே நெக்ஸ்ட்டு அவ்வளோதானா? ஆனால் எல்லா வேரியண்ட்டுமே பறக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கான், பரவாயில்ல. நெக்ஸ்ட் ஏதோ ஒரு ரோபோட் மாதிரி ஒருத்தர் தான் இருக்கான், இவனோட போகிறதான். இங்கேயே டெஸ்ட் பண்ணுவோம் கைஸ். ஓ மை காட், சம 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 பறப்பியா நீயும்? ஆமாம் ப்ரோ, இவனும் பறக்கிறான் ப்ரோ. ஏ பறக்காத. நெக்ஸ்ட்டு பட் ஓகே, சூப்பர்ரா டே, சமடா ப்ரோ. இன்னுமே ஒரு 10-15 வேரியண்ட் இருக்குது நம்ம டெஸ்ட் பண்ணாதது. ஆல்ரெடி நிறையா டெஸ்ட் பண்ணதும் செத்து போயிருக்குங்க பாருங்க. இன்றைக்கி எவ்வளோ டெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு, ஒவ்வொருத்தனோட பவர் மட்டும்தான் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இங்கே இருக்கிற வேரியன்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தானுங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பவரு இதெல்லாமே நல்லா தான் இருக்குது, ரொம்ப மோசமெல்லாம் இல்லை.
பட் இதை டேம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான அட்லீஸ்ட் ஒரு நாக் அவுட் டேம் மெத்தடாச்சும் வச்சுருக்கணும், டார்பர் விட்டு டேம் பண்ணுற மாதிரி. நான் பார்த்த வரைக்கும் இது எதுவுமே நம்ம டேம் பண்ணுற மாதிரி இல்லை, மேபி இருக்கலாம் பட் மேக்ஸிமம் டேம் பண்ணுற மாதிரி இல்லைங்க. சரி கைஸ், இன்றைக்கி நான் ஒரு சில வேரியண்ட் இதெல்லாம் டேமே பண்ண முடியாது ஆனால் மோட்ஸில் இருந்துச்சு, சரி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். நான் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், பவர்ஸை டெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான், எல்லாமே ஓரளவுக்கு டீசனான பவர் போட்டுக்கிட்டு தாங்க இருக்குது. ரொம்ப பெருசாக நம்ம இந்த வேரியண்ட்டெல்லாம் போடுற மாதிரி அபிசிஸ் மோட்ல இருக்கிற அளவுக்குலாம் பிரம்மாண்டமாக இல்லை, பட் எல்லாமே அதுக்கு உண்டான பவரு பறக்கிறது, அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான டேமேஜ், அதுக்கு உண்டான அந்த பவர், ஒவ்வொரு அட்டாக்லேயும் இருக்கிற அந்த அனிமேஷன், இதெல்லாமே நல்லாத்தான் இருக்குது, எதுவுமே மோசமாகலாம் இல்லை. ஒன்றே ஒன்று என்னென்னா, இதில் டேம் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இந்த மோடும் சூப்பராக இருந்திருக்கும், பட் அந்த மாதிரி அவனுக்கு ரெடி பண்ணி வைக்கல. அப்புறம் அது இல்லாமல் இதிலிருந்த ஒரு சில வேரியன்ஸும் அபிசிஸில் இருந்த மாதிரி இருந்துச்சு. எக்ஸாம்பிள், பின்னாடி பறந்துட்டு இருக்கான் தெரியுமா, அவன் ஆல்ரெடி அபிசிஸில் இருக்கான், நம்ம ஃபஸ்ட் இதில் விளையாண்டுருக்கான், பட் இதுலேயும் இருக்கான், இதுலெல்லாம் வேறு பவரு வேறு இதாக இருக்கான், பட் அது என்ன மேட்டர்ன்னு தெரியல. சரி ஓகே, இன்றைக்கி நம்ம நிறையா டேம் பண்ணி, ஐ மீன் நிறையா டெஸ்ட் பண்ணியிருப்போம் ஒவ்வொருத்தனா ரைட் பண்ணி. உங்களுக்கு எந்த வேரியன்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு லவுண்டர்ஸ் என ஒரு ஆர் கேம் பிளே விடுவாள் சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை, சீ கைஸ், எல்லாருக்கும் பாய்.